ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு நம்ம உங்க எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட உங்களோட ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இது வந்து இங்குள்ள ஒரு கம்பெனி தான், இங்குள்ள கம்பெனியில் வாங்கினது. ஒயிட் கலர் ஃப்ரிட்ஜு. இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளெயின் கலர் வாங்கும்போது உங்களுக்கு மெயின்டைன் பண்ண வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்தியன் ஃப்ரிட்ஜுக்கும் இங்கே உள்ள ஃப்ரிட்ஜுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக இந்த இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இந்த இடத்துல எத்தனை ஸ்டார் இருக்குது, எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பிளெயினாக தான் இருக்கும், எந்த டிசைனுமே இருக்காது. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா யாராவது ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் இல்லாமல் ஃப்ரிட்ஜு கிடைக்குமா, அதே மாதிரி பிளெயின் கலர்ஸில் வாங்குங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, மெயின்டைன் பண்ணவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு நான் ஒரு டிஏஓ லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த லிக்யூடும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அதோட லிங்க்கும் கொடுக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கலாம் என்னோடய ஃப்ரிட்ஜில் உள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டோருமே ரொம்ப ஃபில்லாக இருக்குது. டோரில் வந்து கூலிங் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கரெக்ட் லெவலில் தான் இருக்கும். நீங்கள் டோரில் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கேன். பேக்கிங் பவுடர், நம்ம இதெல்லாம் எப்போவா தான் யூஸ் பண்ணுவோம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர எல்லா மசாலா பவுடரும் இங்கே இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து சக்தி கறி மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, இதே மாதிரி சில ஐட்டம்லாம் நான் பேக்கெட் உள்ளது யூஸ் பண்ண, இப்படி பேக்கெட்டாகவே தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏ பவுடர் எல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதை விட ரொம்பவே ஸ்மெல் வந்து குட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா டைம் இதில் போட்டிருக்க டைமை விட கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேவ் பண்ணலாம், கொஞ்ச நாள் வைக்கலாம். நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மசாலாஸ்லாம் நம்ம பல்காக வெளியே வச்சுருப்போம். இதே மாதிரி இதெல்லாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். இதுக்காக நமக்கு ஒவ்வொரு டப்பாவாக வச்சு, இங்கே வந்து என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது, அதனால் நான் இதெல்லாம் இங்கே ஃப்ரிட்ஜில் வந்து நீட்டாக இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டு இப்போ இந்த பவுடர் முடிஞ்சதுன்னு வைங்களேன், நான் ஈஸியாக தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த பவுடர் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு இந்த பின்னாடி உள்ள டேட்டு காரணம். நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோங்கிற டேட்டு பார்த்துக்கலாம். இது எக்ஸ்பிரி ஆனவுன்னா நானும் எடுத்து போட்டுடலாம். சம்டைம் நான் யூஸ் பண்ண கூட மறந்துடுவேன், அப்போ நான் எக்ஸ்பிரியை பார்த்து கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் கவரோடு யூஸ் பண்ணுறேன். நார்மலாக பிகினிங் ஸ்டேஜில் இருக்க மம்மிஸ்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். இப்படியே கவரோட இதுக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் கவரோட வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூச்சிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் ஐட்டங்கள், கடலை மாவு, இது எல்லாமே நான் அப்படிதான், இதெல்லாம் நான் தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அது போக உள்ளதை நான் அப்படியே ஃப்ரீசரில் கீப் அப் பண்ணிடுவேன். இது வந்து ஃப்ரீசரில் வந்து இது மெயின் ஐடியா வந்து ஃப்ரீசரில் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் இடம் அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய ஃப்ரீசர் ஐட்டங்கள், ஃப்ரோசன் ஐட்டம் வந்து வாங்குறத வந்து நான் கம்மி பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரோசன் ஐட்டம் வந்து நம்ம நிறைய வாங்குவாங்க, நமக்கு நல்லதில்லை. நெல்லிக்காய் வந்து எப்போவுமே இங்கே கிடைக்காது, நான் நெல்லிக்காய் நல்லா சாப்பிடுவேன். ஸோ நெல்லிக்காயை எடுத்து முழு நெல்லிக்காயையே அப்படியே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதில் சைடெலாம் ரொம்ப இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆச்சுன்னா அந்த வெளியே உள்ள சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு முழு நெல்லிக்காவும் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவைப்படும் போது இந்த நெல்லிக்காய் எடுத்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் அப்பப்போ போட்டு கொடுப்பேன். ஃப்ரோசன் பண்ணி வச்சோன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஒன்று சிப்லாக் கவரில் போடுங்க, அல்லது இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாது. இப்போ வந்து நான் மிலிட்ரி டயட் இருந்தேன்லாம், அதுக்காக இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கியிருந்தேன். மிலிட்ரி டயட் யார், என்னோடய மிலிட்ரி டயட் வீடியோ வேணால் நான் கீழே இங்கே லிங்க் கொடுக்குறேன். லஞ்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஹேடன் வந்து அப்பப்போ கேட்பான். ஸோ ரெடிமேடாக கொஞ்சம் சில ஐட்டம் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் கடையில் காசு கொடுத்து சாப்பிட்றோம், அவங்களும் ஃப்ரோசன் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள நல்ல எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன், இதுவுமே ஃப்ரோசன் தான். ஆனால் பச்சை பட்டாணி வந்து நான் ஃப்ரோசனில் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்பவே கலர் போட்டிருப்பாங்க. ஸோ நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் இந்த ஃபஸ்ட் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறமா ஃப்ரோசன் கார்ன். இது வந்து இங்கே கிடைக்கிற குப்பூஸ் ஃப்ரெண்ட்ஸ், குப்பூஸ் யாராவது பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஃப்ரோசன் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது அடுப்பில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிங்க, அல்லது ஓவனில் வந்து ஒரு 1 மினிட் வச்சு எடுத்தீங்கனாலே நல்லா சூடாயிரும். ஃப்ரோசன் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம். எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு வாங்குவோம். சம்டைம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இப்படி வாங்கி வச்சுட்டு நமக்கு தேவைன்னா இது ஒன் டைம்
ஒரு தடவை வாங்கிட்டு சும்மா நம்ம லைட்டாக சூடுபடுத்திட்டு இதில் சாஸு அப்புறமா கொஞ்சமாக எக் ஆம்லேட் அப்படி எதுனாலும் போட்டு சாப்பிட்லாம். இது ஒரு சாண்ட்விச் மாதிரி நல்லாவே இருக்கும். சாண்ட்விச் நிறைய இதில் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரெண்டு பாக்கெட் மேக்ஸிமம் குப்பூஸ் ஒன் டைம் இருக்கும். ஹேடன் சம்டைம்ஸ் சரியாக சாப்பிட்லனா ஒரு குப்பூஸ் எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாலே சாப்பிட்ருவான். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எப்போவுமே இருக்கும். இதுவும் இப்போ நான் மில்ட்ரி டயட் இருந்தனால தான் வாங்கினேன், இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது. ஹாட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிக்கன் சாசேஜ் சொல்லுவாங்க. இதுவுமே நான் மில்ட்ரி டயட் இருக்கனால சாப்பிட்டேன். சிக்கன் அரைச்சி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் பவுடர் ஐட்டங்கள்லாம் இங்கே இது பண்ணியிருக்கேன். இது மஞ்சள் தூள், இது மட்டன் மசாலா, இது குழம்புத்தூள், இது வத்தல் தூள். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் தேவைப்படுற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ் அல்லது ஃப்ரீசர் ரெண்டில் எதுலையாவது ஒன்றில் நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இடமும் கிடச்ச மாதிரி இருக்கும், ஃபில்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே எம்டியாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜு. நான் வந்து ஷேரிங்கில் இருந்தேன். உங்களுக்கு ஷேரிங் கான்செப்ட் எப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய ஷேரிங் ஸ்டோரியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஷேரிங்கில் இருந்தோம், அதனால் என்கிட்ட பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. ரெண்டு ஃபேமிலிஸ் வந்து ஒரே ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் வந்து தனியாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் எனக்கு மொத்தமாக வந்துடுச்சு. அதனால் இப்போ இந்த வாங்க இந்த ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட ஃபஸ்ட்டு டாப் லேயர் தான் நமக்கு நல்லா கூலிங்காக இருக்க இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் எக் வைக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து எக் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் எக் எதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெளியே வச்சா வந்து என்னோடய சன் வந்து கொஞ்சம் உடச்சிருவான் சம்டைம். அதை விட ரொம்ப ஹைட்டில் வச்சா எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் டோரில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது எக்ஸை. ஆனால் மெயின் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், ரொம்பவே சேஃப் தான். நான் கண்டிப்பாக ஒரு ட்ரே தான் வாங்கி வைப்பேன். கம்மியாக வாங்க மாட்டேன். ட்ரேயாக வாங்குறது வந்து கொஞ்சம் லாபமும் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ எக் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். குட்டி பையன் இருக்கா, நமக்கே ஏதாவது ஒன்று தான் தேவைப்படும். ஸோ நான் எப்போவுமே ஒரு ட்ரே தான் வாங்குவேன். இது தயிர். தயிர் இப்போ வந்து இன்னும் வெயில் ஆரம்பிக்கல, இல்லைன்னா ஒரு டப்பாலாம் வாங்கி வச்சுருவேன். இது வந்து தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன டப்பா எடுத்திருக்கேன். இந்த ஒரு டப்பா எடுத்தால் எங்கள் ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தயிர், எக்கு, இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இது பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீஸை ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சீஸு, பட்டர், அப்புறம் க்ரீம் சீஸ் எல்லா சீஸுமே இருக்கும். நீங்கள் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்து இதே மாதிரி தான் பன்னு பர்கருன்னு பண்ணி விற்கிறாங்க. அதை நம்ம வீட்லேயே நம்மளே சீஸ் போட்டு நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சீஸ் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வாங்கி வெளியே என்ன சாப்பிட்றாங்களோ அதை வீட்லேயே ட்ரெண்டியாக பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து க்ரீம் சீஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இது கண்டென்ஸ்டு மில்க்கு. யூஸ் பண்ண மீதியை நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான், ரொம்ப ஃப்ரிட்ஜில் ஐட்டம் இருக்காது. இவ்வளோதான். நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் பார்க்கலாம், எந்த வித லைனருமே இருக்காது. லைனர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் கலரில் போடுங்க. அதை விட இந்த ஃப்ளவர் வச்சது, அப்புறம் ரொம்ப ப்ரைட் கலரில் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது. இதில் எதுவுமே நான் லைனர் யூஸ் பண்ணியிருந்தேன், பட் லைனரை விட இப்படி பார்க்கறதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். மாவு நீங்கள் வைக்கும் போது மட்டும் கூட ஒரு லைனர் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு வைக்கலாம். மற்றபடி லைனர் வந்து போடாமல் இருந்தால் இன்னும் ஃப்ரிட்ஜு நல்லாயிருக்கும். அடிக்கடி பார்க்கும்போது அழுக்காக தெரிஞ்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணணுன்னு ஒரு ஆசை வரும். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் லைனர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து பார்க்க நல்லா பெருசாக ப்ரைட்டாக இருக்குது. இப்போ இதில் என்ன இருக்குது, செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து வாட்டர்மெலன் இருக்குது, கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கம்மியாக தான் வாங்குவேன் எல்லாமே. அதுக்கப்புறம் இதிலலாம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலலாம் வச்சுருப்பாங்கள்ல பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இது புதினா. ஒரு டிஷ்யூ, கீழே ஒரு டிஷ்யூ, நடுவில் ஒரு டிஷ்யூ, மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே அப்படி. இது வந்து பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். காம்பெல்லாம் கிள்ளிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும், கீழே ஒரு டிஷ்யூ, மேலே ஒரு டிஷ்யூ. இதெல்லாம் நம்ம காஃபி கப் யூஸ் பண்ணுவோம்ல, காஃபி பவுடர், அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்க்கவும் நமக்கு எடுத்துடலாம் ஈஸியாக. இது பச்சை மிளகா, இது கருவேப்பிலை, டிஷ்யூ எல்லா இடமே டிஷ்யூ வச்சு வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் வந்து போயிடும். உங்களுக்கு தேவைப்படுது. இது ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா இதை தூர போட்டு வேறு டிஷ்யூ எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஆகுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இதுல வந்து கொத்தமல்லி இலை இருக்குது. என்னோட வெஜிடபிள் கிளீனிங் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், என்ஆர்ஐஸ் மாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஒரு நாள் இதெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கம்மி அளவு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹேண்டிங் பேஸ்கெட் மாதிரி இருக்குல்ல, அதில் எல்லாத்தையுமே ஜிப்லாக் கவரில் வச்சு ஒரே இதில் வச்சுட்டு இப்படி மொத்தமாக எடுத்துடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சில நேரம் கொத்தமல்லி அதிகமாக வாங்குவேன், ஸோ இப்படி நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இதுதான் இந்த ரேக்கு. இந்த ரேக்கில்வே சுக்கு வச்சுருக்கேன். குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தேவைப்படும், அப்புறம் சுக்கு காப்பி சளிலாம் பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போக ஃப்ரிட்ஜில் எப்போவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லாத, இங்கே பாருங்கள், இந்த இது சோயா, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது கிராம்பு, இதே மாதிரி வாசனை பொருட்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். இது நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். இது ஒரு தயிர் டப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து முழு கொத்தமல்லி இருக்குது. முழு கொத்தமல்லி வந்து உங்களுக்கு கொத்தமல்லி காப்பி ஏதாவது வறுத்து அரைக்கும் போது இருக்கும், வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வரும், அதோட வாசமும் போயிடும். முழு கொத்தமல்லி வாசமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ மாவு இருந்தால் மாவு வைப்பேன். இப்போ வந்து மாவு இல்லை, பட் அந்த இடத்த ஸ்டோர் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் மாவு வரும், அப்புறம் எப்போவாது சமைச்சது மீதி வரும்ல லெஃப்ட் ஓவர்ஸ், அது வைக்கிறதுக்காக இந்த இடம் ஃப்ரிட்ஜ். எப்போ வெஜிடபிள் பேஸ்கெட் பார்க்கலாம். நான் என்னோடய வெஜ்ஜீஸ் எல்லாமே இந்த மாதிரி கவரில் தான் இது பண்ணுறேன். இது 1 வீக் வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அமேசானில் வாங்கினேன், பிளாஸ்டிக் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி நைலான் மாதிரி இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாரும் வேணால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளாஸ்டிக்லாம் இந்தியாவில் அவாய்ட் பண்ணணும்ல, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பீன்ஸ் வாங்கி கண்டிப்பாக ஒரு 4 ஆர் 5 டேஸ் ஆகிருக்கும், இதுவும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா கடையுமே நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த அது போக இந்த பூசணிக்காய் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த சீட்ஸை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். எனக்கு கடையில் கிடைக்கும் போதே சீடு இல்லாமல் கிடைக்கும். சம்டைம்ஸ் சீடோடு வந்ததுன்னா அது அழுகிரும், சீடு இல்லாமல் இது பண்ணுங்கள். இதெல்லாம் இப்படி வைப்பேன். மற்ற இது சுக்கு பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், பேபிஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எதுக்காவது கொடுக்கறதுக்கு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெடிமேட் பேஸ்ட்டு. ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு கெட் டுகெதருக்கு வாங்கினது, நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இது க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணது, இது ஜாமு, இது பீனட் பட்டர், இது ஜாமு, கொஞ்சம் ப்ரெட்டுக்குள்ள ஐட்டங்கள்லாம் இதில் இருக்கும். ஏன்னா ப்ரெட்டுக்குள்ளது அப்பப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் தேவைப்படும். இது வந்து சோயா சோயா சாஸ். இதில் நான் டோரில் தான் பால், டோரில் வந்து பால் சேவ் பண்ணுவேன். இது வந்து ஒரு 4 டேஸ் அவ்வளோதான் வரும், அதை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜோட இன்டீரியரில் இது பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு 4 டேஸ். இது மோர் ஃப்ரெண்ட்ஸ், இது நன்னாரி சர்பத், இது வந்து கெட்சப். இது வந்து மொத்தமாக வாங்கினது, 4+1 அப்படி வாங்கிறது, அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க. இதிலலாம் எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த மூடியில் தான் போட்டிருப்பாங்க, 2020. நான் இப்போ இந்த சாஸ் இதே மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கணும். நீங்கள் ஸ்பேஸ் கம்மியாக வைக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு, இந்த தேவையில்லாத இதெல்லாம் வைக்க, தேவையில்லாத வாசங்கள், தேவையில்லாத நாத்தங்கள்லாம் வராது. எல்லாமே பார்க்க உங்களுக்கு விசிபிலிட்டியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனல்லையே என்னோட கிச்சன் டூர், அப்புறம் கிச்சன் ஆர்கனைசேஷன், அப்படி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதே மாதிரி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.